வெல்கம் பேக் டு லேப்டாப் ஃபார்வர் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என் டாக் நிறைய வாமிட் எடுக்குது அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது இதுக்குதான் சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்ஸ் வாமிட் எடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஜோம் முதல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லேப்டாப் ஃபார்வர் நம்ம சேனல் இந்த மாதிரி ஏற்கப்பட்ட டாக் வீடியோஸ் இருக்குது கீழே போயிட்டு பாருங்கள் பிடிச்சது சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் டாக் வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது நார்மலான ஒரு விஷயம் தான் பட் கண்டினியூவாக வாமிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு கெட்ட சைன் ஸோ கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்குன்னா பெருசாக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துருங்க இல்லை நீங்கள் கடைசி நேரத்தில் டாக்டர்கிட்ட கொண்டு போனால் கூட ஒரு சில கேஸில் காப்பாற்றிடலாம் ஒரு சில கேஸில் ரேர் கேஸாக எதுவும் காப்பாற்ற முடியாமல் போயிடும் ஸோ நம்ம அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கான சொல்யூஷனை பார்த்தோன்னா நம்மளே அதுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் உங்கள் டாக் வாமிட் பண்ணதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அஞ்சு சொல்யூஷனோட தான் இது விழுந்துருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்கள் டாக் எப்பயுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க டீஹைட் ஆகாமல் பார்த்துக்கோங்க டாக் வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க உடம்புல கண்ணீர் சத்து எல்லாமே போயிடும் ஸோ உடம்புல வாட்டர் கண்டிட்டே இருக்காது ஸோ ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க ஸோ டீஹைட்ரேட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக ஸ்டாமினாவே இருக்காது இன்னுமே சாப்பிடாம போவோம் இன்னும் ஆகலாம் உங்கள் டாகோட உடம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா கொஞ்சம் வாட்டர் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ கொஞ்சம் தான் வாட்டர் நீங்கள் கொடுக்கணும் ரொம்பவும் கொடுக்கக்கூடாது நீங்கள் நாமளாக உங்கள் டாக் குடிக்கிற அமௌண்ட் ஆஃப் வாட்டரை விட அதிகமாக நீங்கள் குடிக்க விடக்கூடாது வாட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பட் அதிகமான கண்டெண்டும் கூடாது நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அதாவது நீச்சல் உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும் இன்னும் நம்ம அந்த தண்ணி கொடுக்குறதால அதுக்கு வாமிட் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் நான் தண்ணி அதிகமாக கொடுக்க வேணாம் தண்ணி சுத்தமாக கொடுக்காம முடியும் இருக்கக்கூடாது கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்பப்போ செகண்ட் பாயிண்ட் ஃபுட்டை கொஞ்சம் தள்ளி வைங்க தள்ளி வைங்கன்னா டாகோட விட்டு பக்கத்தில் தள்ளி வைங்கன்னு சொல்ல டாக்க்கு ஃபுட்டே கொடுக்க தான் நான் சொல்ல வரேன் எல்லா அந்த மாதிரி வாமிட் இருக்கப்போ நல்லா ஃபுட்டாக கொடுக்க சொல்லுவாங்க நீங்கள் என்ன ஃபுட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் டாகுக்கு ஆல்ரெடி வயதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் அந்த வயிறு அப்செட்டாக தான் இந்த மாதிரி வாமிட்டே போயிட்டுருக்கு ஸோ இந்த டைமில் நீங்கள் அதிகமாக ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்திங்கன்னா அது இன்னமும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாமிட் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபுட்டை ஒரு ஒரு டுவெல் ஹவர்ஸ்லேருந்து ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் மேக்சிமம் ஒன் டே வந்து நீங்கள் ஃபுட்டே கொடுக்க வேணாம் ஃபுட்டு கொடுக்காமல் இந்த மாதிரி வாட்டரோ இல்லை கேர்டோ ஐஸ்கிரீமோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ரெகுலராக வாமிட் ஆகிட்டே இருக்குன்னா ஃபுட்டை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைங்க அந்த வாமிட் ஆகலாம் ஸ்டாப் ஆகட்டும் ஒரு ஒன் டே ஸ்டாப் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பாயிண்ட் த்ரீ உங்கள் டாக்கு வந்து இந்த வாமிட் நீங்கள் வர ஆரம்பித்த அப்புறம் ஒரு ஒன் டே வச்சு நீங்கள் சாப்பாடு கொடுக்காம தள்ளி வைங்கன்னு நான் சொன்னேன் அதாவது வாமிட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபுட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஒரு ஒன் டே ஆனப்புறம் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கணும் இங்கே நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்த நார்மல் டயட் ஃபுட் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதுதான் பாயிண்ட் ஃபோருமே ஃபுட் சேஞ்ச் பண்ணணும் எஸ் நீங்கள் நார்மலாக கொடுத்துருந்த ஃபுட்லேருந்து கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட் கொடுக்கணும் நீங்கள் ரொம்ப ஹெவியான ஃபேட்டுக்குள்ள கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடாது ஆயிலி ஃபுட்ஸ் கொடுக்கூடாது ஃபிஷ்ஷு கொடுக்கூடாது ரெட் மீட்லாம் கொடுக்கூடாது லைக் பீஃப் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது என்னதான் ஹெல்தியான ஃபுட் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அதாவது போன்லெஸ் சிக்கன் சிக்கன் சூப்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் எக்ஸு கொடுக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதுக்கு ஹெல்தியாக இருக்க மாதிரி ஃபுட்ஸாக கொடுங்க குவான்டிட்டி பெருசு கிடையாது கொஞ்சம் கொடுத்தாலும் அது கொஞ்சம் ஸ்டாமினா அது கிடைக்கணும் ப்ரோட்டின் கிடைக்கிற மாதிரி ஃபுட்ஸ் கொடுங்க இந்த ஃபுட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் அதாவது இந்த ஹெல்தியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆகட்டும் அப்பயுமே எந்தவித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நார்மல் ஃபுட்டுக்கு மாறலாம் அதுவும் நார்மல் ஃபுட்டுக்கு நீங்கள் சடனாக மாறிடக்கூடாது அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஃபுட்டுக்கு நீங்கள் டக்குன்னு மாறிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலை ஒரு வேலையாக கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் மாற்றுங்க உடனே ஃபுட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது ஸோ ஹெல்தி ஃபுட் கொடுக்குறோம் ஹெல்தி ஃபுட் கொடுத்து எந்த வித ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்போ நார்மல் ஃபுட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிக்கிறோம் ஃபிஃப்த் பாயிண்ட் இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்கள் டாகை நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் வாமிட் எடுக்குது நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க கொஞ்சம் நல்லா ஃபுட்டாக கொடுத்து தேத்திட்டிங்க பட் அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கப்புறமும் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் ஸோ அப்சர்வ் பண்ணுறப்போ அகைன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப பெட் கிட்ட டாக்டர்கிட்ட கூட்டு போகிறது நல்ல விஷயம் நீங்கள் இதே பார்த்துட்டு இருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க எல்லா விஷயத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ண முடியாது அதுதான் டாக்டர்ஸும் இருக்காங்க டாக்ஸ் வாமிட் எடுத்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக ஒரு பேட் சைன் தான் டாக் வந்து சிக்னஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான சைன் தான் இதெல்லாம் ஸோ சேஃபாக சைடு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அகைன் இந்த மாதிரி ஆகுது நீங்கள் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட மறக்காமல் கூட்டிகிட்டு போயிருங்க லாஸ்ட் கடைசி நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் கிட்ட கொடுத்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஹேண்டில் பண்ணுறது தான் ஈஸி ஸோ இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே டாக்ஸ் எல்லாத்துக்கும் ஓகே தான் பட் பப்பி வச்சிருக்க சில பேர் இதை பார்த்து இதை கேட்டு பயந்துருப்பீங்க ஏன்னா பப்பி நிறைய வாமிட் எடுக்கும் ஸோ ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டேஸ்க்கு கிழக்க பப்பீஸ் எல்லாமே நார்மலாகவே ஃபுட்டை சாப்பிட்டா வாமிட் எடுத்து தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம் பப்பி கொஞ்சம் அடல்ட் ஆன அப்புறம் அதாவது ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட வச்சுங்க அடல்ட் லெவல் கூட போக ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் அப்புறமும் இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அதிகமாக வாமிட் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் நோட் பண்ணி ஆகணும் இனிஷியல் பப்பி வச்சுக்கோங்க இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் டாக்ஸ் வாமிட் எடுக்கிறது சில பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும் சில பேர் சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க இருந்தாலும் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்காக இந்த தனி வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் அண்ட் நம்ம சேனல் நம்ம மந்த்லி ரெண்டு கிவ்வே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நம்ம யூடியூப் சேனலில் மந்த்லி மந்த்லி போக கூட வீடியோஸில் கீழே கம்மியில் ஒருத்தவங்க சூஸ் பண்ணி ஒரு கிவ்வே கொடுப்போம் அண்ட் நம்ம ஒரு மெயில் ஐடி கொடுத்து வந்து உங்களோட டாக் நீங்கள் ட்ரைனிங் பண்ண வீடியோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து மோடில் வந்து நம்ம சென்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அதாவது போகிறதுக்கும் இன்ஸ்டாகிராம்லாம் போகிறதுக்கும் ஸோ அதில் எந்த வீடியோவுக்கு அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அதுக்கும் மறுக்கியோ சொல்லியிருந்தோம் அந்த மெயில் ஐடி நிறைய பேருக்கு புரியல மெயில் எப்படி சென்ட் பண்ணணும் தெரியல நீங்கள் அக்கௌண்ட்க்கான லிங்க் எல்லாமே சோஷியல் லிங்க் கீழே இருக்கும் ஸோ உங்களோட வீடியோவை அது ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் அந்த ஃபுல் ரீல்ஸ் ஃபார்ம் மட்டும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமிலையும் சரி அதில் பெஸ்ட்டாக வரக்கூடிய வீடியோவை நம்ம யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ எந்த வீடியோக்கு இது இன்ஸ்டாகிராமில் ஹையஸ்ட்டாக இருந்தாலும் இல்லை யூடியூபில் ஹையஸ்ட்டாக இருந்தாலும் எந்த வீடியோவுக்கு ஹையஸ்ட் லைக்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தனியாக நம்ம வீடியோ கொடுக்கறது பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போதைக்கு நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சுருக்கீங்க அல்லது ஹையெஸ்டோ இந்த மந்த் எடுத்து அவங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்ஸ்